बुद्ध्वा सपर्ययं सर्वं बोध्याभावाद्भवच्चिदः यस्यावबोधो विश्रान्तः स शान्तिः शान्तये स्तुवः ॐ ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावस श्री शान्तिनादति तङ्कलाय नमो नमः. அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் வந்து இந்த ஸ்ரீ விஜயன் இப்போ என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஒவ்வொரு மந்திரியாக சொல்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் வந்து ஒரு இரும்பு பெட்டியில் படுத்து சமுத்திரத்துக்குள்ளே இருந்தோம் அப்படின்றாங்க. இன்னொருத்தர் வந்து இன்னொரு மந்திரி வேணாம் வேணாம் சமுத்திரத்தில் இருந்தால் முதல்ல திமிங்கலம் இதெல்லாமா இதால் ஆபத்து வரும், அதனால் குகையில் ஏதாவது விஜயாத்த பர்வத குகையில் வச்சிடலாம் அங்கே வந்து இடி விழாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் இன்னொரு புத்திசாகரன் சொல்கிறாரு வந்து அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரி இடி விழாட்டு கூட அங்கே பெரிய பெரிய பாம்புங்கள்லாம் உபத்திரவம் இருக்கும், அந்த மாதிரி நடந்த ஒரு பிரபுத்தத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் போன பதிவில் பார்த்தோம், இதுக்கு மேலே படிக்கலாம். அத்திர சிம்மபுரத்து ராஜா கும்பன் என்பான் ஒரு பரிவு ராஜகன் தன் நகரமடைந்து பத்ராவலம்பன பூர்வக்கம் வித்யா விவாதம் பண்ணுதலும் அந்நகரவாசி ஜினதாச ஸ்ராவகனால் பராஜித்தனாகி மானபங்கமடைந்து தற்புறத்து மகிஷமாகி பிறந்து தற்புற வணிக ஜனங்கள் அனவரதம் எடுத்தேற்றப்பட்ட அதிபார வகனத்தினால் துர்பல சரீரத்தது ஆகிய அந்த மகிஷம் பரிலக்ஷண பராங்முகராகிய பௌரஜன விஷயமாக வைராகியத்தோடு மறித்து தன் நகர மசானஸ் பூமியுள் வியந்திர விசேஷமாகி பிறந்து திரிகின்றனன் தன் நகராதிபதியாகிய கும்பன் மாம்சாசன தற்பரநாதலில் ஒரு நாள் ரசாயன பாக்கன் என்னும் சூப்பக்காரன் மிருதமாகிய மனுஷ்ய சிசு சரீரத்தினை செதித்து சம்ஸ்காரம் பண்ணியிட அதனை உபயோகித்த கும்பன் அதனை அறிந்து நிரந்தரம் நரமாம்ச பக்ஷண தத்பரனாயினன். அதாவது சிம்மபுரத்து ராஜா கும்பன்றவர் ஒரு நாள் ஒரு பரிவு ராஜகன் ஒரு தபோதனர் வராரு அந்த நகரத்துக்கு, தாபத தபோதனர் அவங்க வேற தர்மத்தில் மித்யா தர்ம தபோதனர் வராரு. அவர் பத்ரா வளம்பனம் போடுவாங்க, பத்ரா இல்லை பாத்திர வளம்பனம்னு இங்கே கீழே குறிப்பில் போட்டிருக்காங்க. ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு வராங்க, துறவி இல்லையா வேற எதுவும் இருக்காது, பிக்ஷா பாத்திரத்தை கையில் ஏந்திக்கிட்டு வராரு. வித்யா விவாதம் பண்ணுதலும் அந்த நகரத்துக்கு வந்து தன்னோட வித்தியையே விவாதம் பண்ணுறாரு. அந்த வித்யா விவாதம் பண்ணும்போது அந்நகரவாசி ஒரு ஸ்ராவகன், அவர் பேர் ஜினதாசன்ற ஸ்ராவகன், அவர்கிட்ட அந்த விவாதம் பண்ணி பராஜித்தனாகி தோற்று போகிறாரு. தோற்று போனது மானபங்கமாகிடுத்து, அந்த மாதிரி மானபங்கமாகி அங்கேயே இறந்து அங்கேயே மகிஷமாக பறக்கிறார், ஒரு எரும மாடை பிறக்கிறார். இந்த எரும மாட்டை வந்து அந்த நகரத்து வணிக ஜனங்கள் வந்து டெய்லி அது மேலே அதிக பாரத்தை ஏற்றிக்கினே இருக்கிறாங்க. அதிபார வகனத்தினால் வகனம்னா சுமக்கிறது, அதிபாரத்தை சுமந்து சுமந்து அதுக்கு துர்பலமாக சரீரம் ஆயிடுச்சு, ரொம்ப வீக்காக போயிடுச்சு. அந்த மகிஷன் தன்னை பரிலக்ஷண பராங்முகராக தன்னை பரிலக்ஷணம் பண்ணாத அந்த தேசத்து மக்கள் மேலே ரொம்ப வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு இறந்து போய் அந்த நகரத்தில் இருக்கிற மசானத்திலேயே வேந்தர தேவனாக பிறந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்குது. தன் நகராதிபதியாகிய கும்பன் அந்த நகர அதிபதி கும்பன்றவன் மாம்ச ஆசன தற்பரன், மாம்ச ஆசனம்னா சாப்பாடு, மாம்ச ஆசனம்னா மாம்ச உணவில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஒரு நாள் அவனோட சூப்பக்காரன் அப்படின்னா சமையல்காரன் ரசாயன பாக்கன் அப்படின்ற ஒரு சூப்பக்காரன் அவன் என்ன பண்ணுறான், மிருத்தமாகிய மனுஷ சிசு சரீரத்தினை செதித்து, ஒரு மிருத்தமாகியனா இறந்து போன ஒரு மனுஷ சிசு ஒரு குழந்தையோட உடம்பை எடுத்து செதித்து அதை சமையல் பண்ணி போடுறான். அதை சாப்பிட்டுட்டு அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அண்ணிலேருந்து இந்த கும்பன்ற ராஜாவுக்கு நரமாம்சத்து மேலே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுத்து. பிரகிருதி ஜனங்கள் எல்லோரும் மரணபய சுபி சு மரணபய
சுபீத்ராகி அயோக்கிய கிருத்தியன் இவன் பிரஜா பரிபாலன யோக்கிய நல்லன் போலும் என்று நிச்சயித்து ராஜ்யத்தினின்றும் நிராகரித்திட்டனர். இதை பார்த்துட்டு இந்த பிரகிருதி அந்த ஜனங்கள்லாம் அந்த நாட்டு ஜனங்கள்லாம் மரண பயம், சுபீத்ராஜ் மரண பயம் வந்துட்டு அவங்களுக்கு, இவனை பார்த்தா நம்மள நம்ம சாப்பிட்டு போகிறான் அப்படின்ட்டு. இவன் அயோக்கிய கிருத்தியன் அயோக்கியத்தனம் பண்ணவன், இவன் பிரஜா பரிபாலனை செய்யறதுக்கு யோக்கியம் இல்லை, மக்களை ஆள்றதுக்கு இவன் யோக்கியம் இல்லைன்னு அவங்களே நிச்சயம் பண்ணி ராஜ்யத்துலேருந்து துரத்தி விட்டுறாங்க. அவனும் பௌரஜன விஷய வைரத்தோடு கூட போகி மிருத்தனர மாம்ச பக்ஷண நிறத்தனாகி ஸ்மசான பிரதேசங்களுள் திரிகின்றவன் நரமாம்ச பக்ஷணார்த்தமாகவும் பௌரஜன விநாசார்த்தமாகவும் ராட்சச வித்யை சாதித்தலில் பூர்வோக்த மகிஷா ராட்சசன் சந்நிகித்தனாயினன். இவர் என்ன இந்த பௌர ஜன அந்த நாட்டு அந்த ராஜா அந்த பௌர ஜனங்கள்னா பெரிய ஆட்கள் இல்லையா, அவங்கள தானே இவனை துரத்தி விட்டது. அவங்க மேலே இவனுக்கு ரொம்ப வைராக்கியம் வந்துடுது. அவங்க மேலே வைரத்தை வச்சுக்கிட்டு போய் மசானத்தில் மிருத்த மாம்ச பட்சணை செத்துப்போன நர மாம்சத்தை சாப்பிட்டுக்கின்னு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போது இந்த மசான பிரதேசத்தில் திரியிறவனுக்கு இந்த நர மாம்சத்தை சாப்பிட்றதுக்காகவும் இந்த பௌர இந்த ஜனங்களை நாசம் பண்ணுறதுக்காகவும் ஏதாவது ராட்சச வித்தையை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நம்ம சொன்னோம், இந்த மகிஷ எருமையாக இருந்து வித்யாதர ராட்சசனாக அந்த மசானத்தில் இருக்கிறான அவங்கிட்ட போய் அடையலாம். ஆயின பின் இவன் தத் பௌரஜன பக்ஷணோன்முகனாகிய பொழுது பௌர ஜனங்கள் தத் பயத்தால் நகரத்தை விட்டு தேசாந்திரத்து போகி காரக்கடம் என்பதொரு நகரம் அடைந்த பின் ராட்சசன் அவ்விடத்தும் சந்நிகித்தனாயினன். ராட்சச கோச்சரம் இல்லாத இடம் இன்மையால் சகல ஜனங்களும் கூடி பிரதி தினம் ஒரு மனுஷிய பிரஜையினையும் ஒரு சக்கடம் நிறைந்த அசனத்தினையும் முறையால் கொடுத்தும் என்று வியவஸ்தை பண்ணி குடிமுறைமையினால் கொடுத்து சேரலில் தற்புறம் கும்பகார கடம் என்பதாயிற்று. இந்த ராஜாவை இந்த சாப்பிட்றான் இல்லையா நரமாம்சத்தை சாப்பிட்றானுன்னு அப்போது ஜனங்கள்லாம் பயந்து போய் அந்த நகரத்தை விட்டு தேசாந்திரம் போயிடுறாங்க. தேசாந்திரம் போய் காரக்கடன்ற ஒரு நகரத்துக்கு போய் சேர்றாங்க. அந்த இடத்துலையும் இந்த ராட்சசன் வந்துட்டான். இந்த மகிஷ ராட்சசன் கிட்ட போய் சேர்ந்தான் இல்லையா, அங்கேயும் இவன் இந்த ராட்சசன் வந்துடுறான் மக்களை சாப்பிட்றதுக்கு. ராட்சச கோச்சரம் இல்லாத இடம், ராட்சசன் நடமாட்டம் இல்லாத இடமே இல்லாததால் எல்லா ஜனங்களும் கூடி சேர்ந்து இந்த ராட்சசன்றது வந்து இந்த மகிஷ ராட்சசனை வச்சுன்னு இவன் இந்த ராஜா இந்த பழைய ராஜா கும்பன்ற ராஜா வந்து அவன் உதவியால் ஜனங்களை பயமுறுத்தின்றிருக்கிறான். ஜனங்களுக்கும் ராட்சசன் இல்லாத இடமே எதுவுமே இல்லாததால் இந்த கும்பன்கிட்ட ஒரு என்ன போட்டுக்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, பிரதி தினம் ஒரு மனுஷிய பிரஜையும் ஒரு மனுஷனையும் ஒரு சக்கடம் நிறைந்த ஆசனத்தினையும், ஒரு சக்கடம்னா ஒரு வண்டி ஃபுல்லாக சாப்பாடு, ஆசனம்னா சாப்பாடு, சாப்பாடையும் டெய்லி நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு டெய்லி அது மாதிரி கொடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி கொடுத்ததால் அந்த காரக்கடன்ற ஊர் கும்பகாரக்கடன்னு பேர் மாறிடுச்சு. இவ்வண்ணம் செல்லா நிற்ப தன் நகரத்து பிராமணன் சண்ட கௌசிகன் பத்தினி சோமஸ்ரீ இவர்கள் வியந்தர விசேஷத்தினை பிரார்த்தித்து முண்ட கௌசிகன் என்பான் ஒரு புத்திரனை பெற்றனர். கிரமத்தினால் ராட்சசனுக்கு முண்ட கௌசிகனை கொடுத்தல் முறையாகிய அன்று சண்ட கௌசிகன் புத்திரனை சகடமேற்றி கொண்டு போகின்ற பொழுது முன் புத்திரார்த்த வரப்பிரசாதனம் பண்ணிய பூதங்கள் அதனை அறிந்து தத் பரிரக்ஷணார்த்தமாக முண்ட கௌசிகனை ஒரு மகா பர்வத குகோதரத்து வைத்தன. அதனை அறிந்து மகா குரோதத்தினோடு ஆயுதாஸ்தனாய் தொடர்ந்து சென்ற ராட்சசன் எதிர் நிற்க மாட்டாது, பூதங்கள் ஓடிப்போயின. முண்ட கௌசிகனை குகையுள் ஒரு மகா சர்ப்பம் விழுங்கியது. ஆதலில் விஜயார்த்த குகோதரத்து இருத்தல் யுக்தமன்று என மதிசாகரன் சொல்லுவான். இந்த
அந்த நாட்டில் பிராமணன் சண்ட கௌஷிகன் ஒரு பிராமணன் இருக்கிறான். அவனோட மனைவி சோமஸ்ரீ. இவங்க என்ன பண்றாங்க, அந்த வேந்திர தேவனை பிரார்த்தனை பண்ணி முண்ட கௌஷிகன் ஒரு புத்திரனை பெற்று வளர்க்குறாங்க. ஒரு கிரமத்தில் டெய்லி ஒவ்வொருத்தரும் அனுப்பினே இருக்கிற மாதிரி ஒரு கிரமத்தில் இந்த முண்டை கௌஷிகனை கொடுக்குற முறை வருது. அதனால அன்னைக்கு சண்டை கௌஷிகன் தன்னோட புத்திரன் முண்டை கௌஷிகனை சகடமேற்றி கொண்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு போகும்போது முன்னாடி இவங்களுக்கு புத்திர வரம் கொடுத்ததுங்களே அந்த பூதங்கள்லாம் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து அந்த முண்டை கௌஷிகனை ரட்சணம் பண்ணுறதுக்காக அவனை எடுத்துன்னு போய் ஒரு மகா பர்வதத்தில் இருக்கிற குகையில் வச்சிருது. இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராட்சசன் என்ன பண்ணுறான், மகா குரோதத்தோட ஆயுதஹஸ்தனாய் ஆயுதஹஸ்தனா கையில் ஆயுதங்கள்லாம் ஏந்திக்கிட்டு தொடர்ந்து ஓடி பூதங்களுக்கு தொடர்ந்து போறாரு. இந்த ராட்சசனை எதிர்த்து நிற்க முடியாம பூதங்கள்லாம் ஓடி போயிடுத்துங்க. முண்ட கௌஷிகனை குகையில் ஒரு மகா சர்ப்பம் விழுங்கிடுச்சு. அதனால விஜயார்த்த குகோதரத்து இருத்தல் யுக்தம் அன்று, அங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு இந்த மதிசாகரன் சொல்கிறான். இந்த ஜீவசம்போதனைன்ற காப்பியத்தில் இந்த முண்ட கௌசிகன் கதை அனித்திய பாவனைக்காக வருது, அந்த கதை வருது. அதை எப்பாவது படிக்கும்போது படிக்கலாம், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்கும் அதில். ஸ்ரீ விஜய் மகாராஜன் மிசை வீழ்தரும் எண்ணாது பௌதனபுராதிபதி மஸ்தகத்து அஷனி வீழ்த்தரும் என்றே நைமித்திக ஆதேசமாதலில் ஒருவன் பௌதனபுராதிபதி ஆக ஸ்தாபிக்கப்படுவானாக என்று சொல்லுதலும் அதனையே சர்வ மந்திரிகளும் சம்பதித்து ஒரு வைஷ்ணவன பிம்பம் பௌதனபுராதிபதியும் ராஜ்யபாரதாரியுமாகி கல்பித்து ராஜாபிஷேக மகுட தாரண சத்ர சாமராதி சின்னங்களும் அதற்கு கொடுத்து அன்று தொடங்கி ஏழு நாளும் சகல ஜனங்களும் தான பூஜை உபவாசாதி சாந்தி கர்மங்களை செய்ய ஸ்ரீ விஜயனும் அருகத் பரமேஸ்வர ஸ்ரீபவனங்களுள் அனவரதம் மகாமக விதான பூர்வகம் ஜனபதி சரண கமல சேவா தற்பரனாகி இருந்தனன். இந்த எல்லாரும் இந்த மாதிரி மதிசாகரன் சொன்னதும் என்ன பண்ணுறாரு, இன்னும் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்ரீ விஜய் மகாராஜன் மேலே இடி விழுன்னு நான் நிமித்திகன் சொல்லலை, ராஜா பேரை சொல்லி அவர் மேலே இடி விழுன்னு சொல்லலை, பௌதன புராதிபதி மேலே தான் இடி விழுன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நிமித்திகன் சொன்னது. அதனால் பௌதன புராதிபதியாக வேற ஒருத்தர் ஸ்தாபிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் எல்லா மந்திரிகளும் அப்படியே அதுக்கு சம்மதம் பண்ணிவிட்டு ஒரு வைஷ்ணவன பிம்பம் ஒரு பிம்பம் யக்ஷ பிரதிபிம்பம் மாதிரி ஒரு பிம்பத்தை எடுத்து அது பௌதன புராதிபதின்னு சொல்லி ராஜ்ய பாரதாரின்னு கல்பனை பண்ணி அதை ராஜாபிஷேகம் பண்ணி மகுடு தாரணை பண்ணி சத்திர சாமராதி ராஜ சின்னங்கள் எல்லாத்தையும் அதுக்கு கொடுத்து அன்னைக்கு முதல்ல அன்னிலேருந்து தொடங்கி ஏழு நாளும் எல்லா ஜனங்களும் தானம் பூஜை உபவாசம் சாந்தி கர்மம் இதெல்லாம் செய்ய ராஜா ஸ்ரீ விஜயனும் அருகத் பரமேஸ்வர ஜினபவனங்களுள் அருகனோட ஜினாலயங்களில் அனவர்தான் தொடர்ச்சியாக மகாமக விதான பூர்வக்கம் மகாமக விதானங்கள்லாம் பண்ணி ஜினபதி சரண கமல சேவா தத்பரனாகி இருந்தனன். ஜினபதி பகவானோட சேவா கமல சேவா அந்த கமல மாதிரியே பாதங்களை சேவை பண்ணிக்கிட்டு அதிலேயே மூழ்கியிருந்தான். அதை சப்த திவசத்து வைஷ்ணவன பிம்பத்து மிசை அசனி வீழ்ந்து அநேக சகலமாகிய பின் உச்சித்த சம்ஸ்கார கிரியைகளை செய்தனர். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஏழு நாள் முடிஞ்ச பிறகு அந்த வைஷ்ணவன பிம்பம் வச்சுருக்காங்கல்ல அது மேலே இடி விழுந்து அதை துண்டு துண்டாக ஆயிடுது. அநேக சகலமாகிய பின் நிறைய உடஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அது ஒரு ராஜாவாக தானே இவங்க கல்பனை பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் அதுக்கு உரிய சம்ஸ்கார கிரியையெல்லாம் செய்கிறாங்க. ஒருத்தர் இறந்து போனால் என்ன செய்வாங்களோ அந்த சம்ஸ்கார கிரியையெல்லாம் செய்கிறாங்க. அமித தேஜனும் மகாராஜனும் பௌதனபுரத்து நைமித்திகா தேசாதி விருத்தாந்தம் கேட்டு பயசலித்தனாகி சுயநகரத்தும் ஏழு நாளும் தான பூஜை உபவாசாதி சாந்தி கர்ம பரனாகி உபசர்க உபசம
உபசமன் ஆனந்தரும் தனது விபூதி சகிதமாக வந்து பௌதனபுரம் அடைந்து நைமித்திகனை சிம்ஹாசனத்து வைத்து கனக கட சகசிராபிஷேக புரஸ்தரம் ரத்ன விருஷ்டி முதலாகிய சத்கார ஆனந்தரம் பத்மநிகேடாதி கிராம சதத்தினை ஜீவிதமாக கொடுத்தனன். ஸ்ரீ விஜயனுக்கு சுபதிவசத்து ராஜாபிஷேக மகுட தாரணாதி ராஜபதம் கொடுத்து அதிகானந்த சகிதனாகி வித்யாதர லோகமடைந்தனன். ஏழாம் நாள் இந்த மாதிரி அந்த பிம்பத்து மேலே இடி விழுந்து அது தூள் தூளான பிறகு அதுக்கு உரிய சம்ஸ்கார கிரியெல்லாம் பண்ணிடுறாங்க. இங்கே அமித தேஜ மகாராஜன் வித்யாதரன் இருக்கிறார் இல்லையா, அந்த ஸ்ரீ விஜயனோட மனைவியோட அண்ணன், அவர் பௌதனபுரத்தில் இந்த நிமித்திக ஆதேசம் நிமித்திகன் சொன்னது இந்த விருத்தாந்தத்தெல்லாம் கேட்டு பயசலித்தனாகி பயமாகி போச்சு அவருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட நகரத்துலேயும் ஏழு நாளும் தானம் பூஜை உபவாசம் சாந்தி கர்மம் இதெல்லாம் பண்ணி உபசர்க்க உபசமமான பிறகு இந்த வந்த உபசர்க்கம் உபசமமான பிறகு தனது விபூதி சகிதமாக வந்து பௌதனபுரம் அடைந்து தன்னோட மக்கள் புடைசூழ மந்திரி மக்கள் எல்லாம் புடைசூழ வந்து பௌதனபுரம் அடைந்து நைமித்திகன் அந்த நிமித்திகனை சிம்மாசனத்தில் வச்சு கனக கட சகசிராபிஷேக பூர்வாஸ் சகசிரனா ஆயிரம் கனக கடம் அப்படின்னா பொற்கொடங்கள் ஆயிரம் பொற்கடத்தால் அபிஷேகம் பண்ணி ரத்ன விருஷ்டி பண்ணி எல்லா சத்காரானந்தரும் எல்லா பரிசுகளும் கொடுத்த பிறகு இந்த மாதிரி நவ ரத்ன விருஷ்டி இதெல்லாம் இந்த மாதிரி பரிசெல்லாம் பண்ணி பத்மநிகேடாதி கிராம சதத்தினை பத்மநிகேடத்தோடு சேர்த்து இன்னும் 100 கிராமத்தை ஜீவிதமாக கொடுத்தாரு நிமித்திகனுக்கு. ஸ்ரீ விஜயனுக்கும் சுப திவசத்தில் ராஜாபிஷேகம் மகுட தாரணாதி ராஜபதம் கொடுத்து ராஜாபிஷேகம் மகுட தாரணம் சத்ர சாமரம் எல்லா ராஜ சின்னங்களும் கொடுத்து அதிக ஆனந்த சகித்தனாகி வித்யாதர லோகம் அடைந்தார். இந்த இடத்துல இங்க என்ன போட்டிருக்குது, இந்த மூலத்துல வந்து அமித தேஜ மகாராஜன் பௌதனபுரம் வந்த மாதிரி இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்ரீ புராணத்துல மட்டும்தான் இதை மாதிரி சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. இவ்வண்ணம் சுகேன ராஜ்யம் செல்லா நின்ற காலத்து ஸ்ரீ விஜயன் அமிததேஜனுடைய ஆகாச கமனாதியினை கண்டு தன் மாதாவின் பக்கலிலே ஆகாசகாமினி என்னும் வித்தியனை பெற்று தத் சாதனானந்தரம் ஆகாச மார்க்கத்தால் யதேஷ்ட தேச விகார கிரீடாபரனாகி ஒரு நாள் சுதாரா தேவியோடும் கூட ஜோதிர்வனம் அடைந்து யதேஷ்ட கிரீடா பரவசனாகி இருப்ப சமரசஞ்சாபுராதிபதியாகிய இந்திராச நிவித்யாதரன் இந்திராசனி வித்யாதர ராஜாவினுக்கும் ஆசுரி தேவிக்கும் புத்திரனாகிய ஆசனி கோஷன் என்னும் வித்யாதரன் பிராமரி என்பதொரு வித்யை சாதித்து ஸ்வநகராபிமுகமாக வருகின்றவன் ஜோதிர்வனத்து ஸ்ரீ விஜய மகாராஜனோடு கூட இருந்த சுதாரையது ரூப சௌந்தர்யாதிசயம் கண்டு காம மோகித்தனாகி அவளை வந்து நானா பிரகாரத்தினால் கொடு போவான் வேண்டி ஸ்வவித்யினால் விசித்திர வர்ணத்ததாகியதொரு மான் கன்று துள்ளுகின்றதாக அவள் முன் தோற்றுவித்தனன். இந்த மாதிரி சுகமா ராஜ்யம் நடத்தின் போகும்போது இந்த ஸ்ரீ விஜயனுக்கு தன்னோட மைத்துனர் அமித தேஜன் வந்து ஆகாச கமனம் பண்ணுறாரு இல்லை, ஆகாசத்தில் நடந்து போகிறாரு. அந்த மாதிரி ஆகாசத்தில் போகிறத பார்த்து தன்னோட மாதா கிட்ட போய் அந்த ஆகாச காமினின்ற வித்தியை கற்றுக்கிறாரு. கற்றுக்கின பிறகு அந்த சாதனை பண்ணி அந்த வித்தியை கற்றுக்கின பிறகு ஆகாய மார்க்கத்தில் யதேஷ்ட தேச விகாரம் பண்ணுறாரு. எத்தனையோ தேச விகாரம் பண்ணி கிரீடாபரனாகி நல்லா விளையாடுறாரு. சந்தோஷமாக தேச விகாரம்லாம் பண்ணி விளையாடி சுதார தேவையோட எல்லா இடத்துக்கும் சுற்றுறாரு. அப்படி ஒரு நாள் ஜோதிர்வனம் அடைந்து யதேஷ்ட கிரீடா பரவசனாகி இருப்பா. ஜோதிர்வனம்ன்ற இடத்துல வந்து நிறைய விளையாட்டெல்லாம் விளையாடி பரவசமாக இருக்கும்போது சமரசஞ்சா புராதிபதியாகிய சமாசஞ்சபுரம்னு ஹிந்தி மூலத்தில் இருக்குது, சமரசஞ்சுன்னு கன்னட மூலத்தில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இந்திராசன அப்படின்னு இந்திராசன
இந்திரா சனின்னு போட்டிருக்குது இதில். ஜோதிர் விளையாடின்னு இருக்கும்போது சமர சஞ்ச புராதிபதி ஆகிய இந்திராசன வித்யாதர ராஜாவுக்கும், அந்த சமர சஞ்சாபுரம் அப்படின்ற நாட்டோட இந்திராசன வித்யாதர ராஜா, அவர் பேர் இந்திராசனம், இதில் இந்திராசனின்னு போட்டிருக்கு, மூலத்தில் வந்து இந்திராசனன் போடும். இந்திராசனி ராஜாவுக்கும் வித்யாதர ராஜாவுக்கும் அவங்க மனைவி ஆசூரி தேவி, அவங்களுக்கும் புத்திரனாகிய அசனி கோஷன் அப்படிங்கிற வித்யாதரன் பிராமரின்ற வித்தியை சாதித்து சுவநகர் அபிமுகமாக அவன் வந்து போய் ஒரு வித்தியை சாதனை பண்ணின்னு வரான். பிராமரின்ற வித்தியை சாதனை பண்ணிட்டு வரும்போது தன்னோட நகரத்துக்கு சுவநகர அபிமுகமாக வரும்போது இந்த ஜோதிர் வனத்தை கடந்து வர வேண்டியதாக இருக்குது. அப்போ ஸ்ரீவிஜய் மகாராஜாவோட கூட இருந்த சுதாரையோட ரூப சௌந்தர்ய அதிசயத்தெல்லாம் பார்த்து காம மோகித்தனாகி அவளை நானா பிரகாரத்தால் கொடுப்போம், ஏதாவது ஒரு விதத்தில் நாலா விதமாக ஏதோ ஒரு விதத்தில் அவளை தூக்கிட்டு போகணுன்றதுக்காக தன்னோட ஸ்வ வித்தையினால் தான் கற்றுக்கிட்டு வந்த இந்த பிராமரி வித்தை பொழுது, அதனால் விசித்திர வர்ணத்ததாகியது, ரொம்ப அழகான வர்ணத்தோடு கூடிய ஒரு மான் குட்டி துள்ளுற மாதிரி அவன் முன்னாடி போய் நிற்கிறான். அதனை கண்டு விரும்பிய சித்தத்தினலாகிய தேவி எது கருத்தினை அறிந்து ராஜா அதனை பிடிப்பான் வேண்டி அவளை அங்கிருத்தி தொடர்ந்தோடி அதிக தூரம் போகிய பின் அசனி கோஷன் மாயையினால் ஸ்ரீ விஜய ரூபம் கொண்டு குறுகி சுந்தரியே மிருகம் அதிவேகத்ததாக ஆதலில் கையகப்படாதோடி போயிற்று. ஆதித்யனும் அஸ்தமய பிரத்யாசன்னமாகின்றன ஆதலில் யாமும் நகரமேற போவோம் என்று சொல்லி சுதாரையை விமானமேற்றிக்கொண்டு சீதவேதால வித்தியினால் சுதாரை ரூபத்தினை ஜோதிர்வனத்து ஸ்தாபித்து தனது வடிவு கொண்டு போயினன். இந்த சுதாரை வந்து இந்த மான்குட்டியை பார்த்துட்டு ஆசைப்படுறா. அந்த அவளோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீ விஜய ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த மானை பிடிக்கிறதுக்காக அவள் பின்னாடியே அந்த மான் பின்னாடியே போகிறாங்க. அது தூரம் போன பிறகு அந்த மாயையில் அது இவன் கண்ணில் இருந்து மறைஞ்சிடுது. ஆனால் அது என்ன பண்ணுது, ஸ்ரீ விஜய ராஜா உருவத்தை எடுத்துக்கிட்டு சுதாரக்கிட்ட வந்து சுந்தரியே மிருகம், மிருகம்னா மானுன்னு அர்த்தம், மிருகம் அதிவேகத்ததாக ஆதலில் மான் ரொம்ப வேகம் உடையதாக இருக்கிறதால கை அகப்படாது ஓடி போயிடுச்சு, என் கையில் அகப்படாமல் ஓடி போயிடுச்சு. ஆதித்யனும் அஸ்தமய பிரத்யாசன்னமாகின்றன ஆதலில் ஆதித்யன் நம்ம சூரியனும் அஸ்தமனம் ஆக போகிறதால யாமும் நகரமேவோ போவோம், நாமளும் நம்ம நகரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சுதாரியை விமானத்தில் ஏற்றிக்கிட்டு தன்னோட சீத வேதாள வித்தை அப்படின்ற ஒரு வித்தையால் ஒரு மாயா சுதார ரூபத்தை அந்த ஜோதிர் வனத்தில் ஸ்தாபித்து தன்னோட வடிவத்தை எடுத்துக்கிட்டு சுதாரியை தான் என்னோட விமானத்தில் ஏற்றிக்கிட்டு போயிடுறான். கிருத்தக மிருகன் தொடர்ந்தோடிய ஸ்ரீ விஜய மகாராஜன் அதிதூரம் போகிய பின் அந்த மிருகம் அதிருஷ்யமாயிற்று. பின் மீண்டு வந்து ஜோதிர்வனம் குறுகுதலும் பிராணவல்லபனே குக்குட சர்பதஷ்டையாகிய என்னை காத்தருளாய் என்றழுது கண்ட கத பிராணவஸ்தையினாலாகி மயங்கி விழுந்த சுதாரை ரூபத்தினை கண்டு அதிக சோக ஆகுலித்தனாகி விவித மந்திர ஔஷதாதி பிரயோகங்களை செய்யவும் அந்த விஷம் தீராது முருத்தையாவதறிந்து அதிதாரணமாக பிரலாபித்து அதிதுசக துக்க சமுத்திர மக்னனாகி எனது அசகிய துக்க சமனோபாயமாவது கூட மறுத்தல் அல்லது மற்றொன்றில்லை என நிச்சயித்து இந்தன ராசியினை எரியிட்டு பிராணவல்லபையினோடு கூட இந்தனத்தில் கிடந்தபொழுது தத்ர சந்நிகிதராகிய வித்யாதரர் இருவருள் ஒருவன் பரவித்யா சேதினி என்னும் வித்யானுஸ்மரணத்தினால் சுதாரை ரூபமாகிய வேதாளத்தினை தனது வாம பாதத்தால் பாய்தலும் அத்ருஷ்யமாயிற்று. அதனை கண்டு விஸ்மித்தனாகிய ராஜா இது என்று வினவ வித்யாதரன் சொல்லுவான்.
கிருத்தக முருகன் தொடர்ந்தோடைய கிருத்தக முருகம், முருகம்ன்றது மான், கிருத்தக முருகம்னா செய்யப்பட்ட மான், அது உண்மையான மான் இல்லை இல்லையா. இந்த வித்யாதரன் தானே மானா உருவம் எடுத்துன்னு வந்திருக்கான், அதனால அது கிருத்தக முருகம்னு சொல்றாங்க, செய்யப்பட்ட மான் அப்படின்னு. அந்த மிருகத்து பின்னாடி இந்த ஸ்ரீவிஜய மகாராஜன் ரொம்ப தூரம் போன பிறகு அந்த மிருகம் அதிருஷ்யமாயிடுச்சு, அதாவது அதிருஷ்யமாயிட்டுனா பார்வையிலேருந்து மறைஞ்சிடுச்சு. அதனால திருப்பி மீண்டு வந்து ஜோதிர்வனம் வர்றார். அங்க வந்து சுதாரை உருவத்துல ஒரு மாயா உருவம் இருக்குது இல்ல, அது இவருக்கு தெரியாது. அவரை பார்த்து இந்த அந்த மாயா சுதாரை என்ன சொல்லுது, பிராண வல்லபனே குக்குட சர்ப தஷ்டையாகி என்னை காத்தருளாய், என்னோட பிராணனே, அதாவது அப்படிலாம் கணவனை சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி என்னோட உயிருக்கு உயிரானவனே, அது மாதிரி இந்த குக்குட சர்ப்பம் என்னை கடிச்சிடுச்சு, என்னை நீ தான் காப்பாற்றணும்னு அழுது கண்டகத பிராண அவஸ்தையினாகி மயங்கி விழுந்த சுதாரை ரூபத்தினை கண்டு, அதாவது தொண்டை அடைக்க பிராண அவஸ்தையாக ஆயிட்ட மாதிரி நடிச்சு மயங்கி விழறலாம். விழுந்த அந்த சுதார ரூபத்தினை பார்த்து அதிக சோக ஆகுலித்தம், ரொம்ப சோக ஆகுலம், அப்படியே துக்கம், அப்படி பயங்கரமாக அந்த விஜய மகாராஜாவுக்கு வந்துடுது. விவித மந்திர ஔஷாதி பிரயோகம், விதவிதமான மந்திரம் ஔஷதம் இந்த பிரயோகங்கள்லாம் பண்ணியும் அந்த விஷம் தீராது. மிருத்தை ஆவதே இருந்து அவள் இறக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதிதாரணமாக பிரலாபித்து, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரலாபித்துனா புலம்பி அதிதுஸ்ஸக துக்க சமுத்திர மக்னனாகி, ரொம்ப துக்கமான சமுத்திரத்தில் மூழ்கின மாதிரி, மக்னம்னா மூழ்கிறது, துக்க சமுத்திரத்தில் மூழ்கி எனது அசகிய துக்க மனோபாயமாவது, என்னால் சகிக்க முடியாத அசகிய, என்னால் இந்த சகிக்க முடியாத இந்த துக்க மனசு உபாயம் என்னன்னா, என்னோட மனைவியோட சாகருக்கு தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை, கூட மறித்தல் அல்லது மற்றொன்று இல்லை அப்படின்னு நிச்சயித்து இந்தன ராசியினை இட்டு, இந்தனம்னா விறகு, ராசினா கும்பல், விறகு நல்ல ஒரு கும்பலை எரியிட்டு பிராண வல்லபையினோடு கூட இந்தனத்தில் கிடந்தபொழுது அந்த தன்னோட பிராண வல்லபையோட, பிராண வல்லபைன்னு நினச்சிக்கின்னு அந்த மாயா பிம்பத்தோட விறகுக்குள்ள போய் கிடக்கிறாரு. அப்போ தத்ர சந்நிகத்தர் ஆகிய வித்யாதரர் இருவர், அங்க ரெண்டு வித்யாதரர் வராங்க, அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு, பரவித்யா சேத்தினி அப்படிங்கிற வித்யானுஸ்மரணத்தினால், பரவித்யா சேத்தினி மற்றவங்க பண்ண வித்தியத்தை சேத்தினி உடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு வித்யா இவருக்கு, அந்த வித்யால இவருக்கு அந்த வித்யானுஸ்மரணத்தால சுதாரை ரூபமாகி, அது தெரிஞ்சதால இந்த சுதாரை மாயா சுதாரை ரூபத்தை வந்து, அது வேதாளம் பெய்தானே அது, அதனால் தன்னோட வாம பாதத்தால் பாய்தும், தன்னோட இடது பாதத்தால் எட்டி உதைக்கிறார், உதைச்சுதான் அது என்ன ஆயிடுச்சு, அதிருஷ்யமாய் அது மறைஞ்சு ஓடி போயிடுச்சு. இதை கண்டு விஸ்மித்தனாகிய ராஜா இது என்ன அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு வித்யாதரன் சொல்கிறார், இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம், அடுத்த பதிவில் மீதியை பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.